அதை மீறி சென்று பாபர் மசூதியை எடுத்தீர்கள். அது முதன்மையாக ஒரு ஜனநாயக படுகொலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த தீர்ப்பு வரும், எதுவாக இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தால் என்று சொல்கின்றீர்களே, உங்கள் கட்சி ஏற்குமா? அப்படி நீங்கள் சபரிமலை தீர்ப்பை ஏற்றீர்களா? ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏற்குமா? ராமர் கோயில் கட்டுவதற்கான இயக்கத்தை முன்னெடுத்த விஸ்வ இந்து பரிஷத் ஏற்குமா? ஏற்காதல்லவா? அப்பொழுது நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தீர்ப்பு தெரியும். அதானே இந்த சிக்கலினுடைய மூலத்திற்கு தீர்வு காணாமல் அளிக்கப்பட்ட இது ஒரு தீர்ப்பு என்பதனால் இதில் நீதி இல்லை என்று இந்த தீர்ப்பை நான் நேரடியாக விமர்சிக்கிறேன். நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ராம் லல்லா என்கின்ற ராமருடைய சிலை அங்கே எப்படி வந்தது? 1949 December 22-23 இரவில் அது அங்கே வைத்து இஸ்லாமியர்கள் வழிபட்டு கொண்டிருந்த அந்த மசூதியினுடைய மையப்பகுதியில் அது நிலைநிறுத்த வைக்கப்பட்டு விட்டது. அது சர்ச்சையானது. நேரு நீக்க சொல்கின்றார், ஜவஹர்லால் நேரு அன்றைய பிரதமர் 49 நீக்க சொல்கின்றார். உள்ளே எடுத்துக்கொண்டு வைக்கப்பட்ட ராம்லல்லா ஒரு வாதி, ஆனால் அந்த சிலையை கொண்டு போய் உள்ளே வைத்தது தவறு என்று சட்டப்படி சட்டமீறல் என்று சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். சிலையை வைத்தது தவறு, வைக்கப்பட்ட சிலை எப்படி சட்டபூர்வமானதாகும்? நீங்கள் சொல்கிறீங்க இப்படி வந்துட்டு ஒரு கடவுளரை வந்து லிட்டிகண்ட் ஆக்கலாம். அப்போ அல்லாவையும் நீங்கள் லிட்டிகண்ட் ஆக்கி ஆகணும்ல. வணங்கப்பட்ட தெய்வம் ஒரு ஜுடிஷியல் பர்சன் என்றானால் வணங்கப்பட்ட தெய்வம் அங்கே இரண்டு, ஒன்று ஸ்ரீராமர், இன்னொன்று அல்லாஹ். இல்லையா, உண்மையா இல்லையா? 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்டத்துக்கு புறம்பானது. 57 முதல்ல லிட்டிகேஷன் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் அங்கே முஸ்லீம்கள் தொழுகை செய்தார்கள் என்பது சட்டத்திற்கு சட்டத்தால் நிரூபிக்க தீர்ப்பில் நிரூபிக்கப்படுகிறது. இந்துக்களும் வந்து நம்பினாங்கன்றதுக்கும் அங்கே இருக்குது. எல்லாம் இருக்கும்போது இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஒத்துக்கிட்டு கடைசியில் எப்படி வந்துட்டு ராம்லல்லாவுக்கு அது சொந்தம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னம்னா, அதுக்கு ஒரு அடிப்படையாக இந்திய உச்சநீதி சொல்கிறது அந்த இடத்தான் நான் எதிர்க்கிறேன். எல்லாம் 18வது நூற்றாண்டு. மசூதி எவ்வளோ காலமாக இருக்குது? 1528 இருக்குது. அது 16வது நூற்றாண்டுலேருந்து இருக்கக்கூடிய சாட்சியம் பெரிதா? நீதிபதிகளே, உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், 16வது நூற்றாண்டில் 28 அந்த மசூதி கட்டப்பட்டு இருக்கிறது என்றால் அங்கே தொழுகை செய்பவர்கள் இல்லாமல் அங்கே மசூதி கட்டப்பட்டு இருக்குமா? அப்போ இதை வந்துட்டு விமர்சிக்க கூடாதுன்னு சொல்கிறவங்க உண்மையின் மீது பற்று கொண்டவர்களா இல்லையா? இந்த அரசு இருக்கும், ஏன் இந்த இந்தியா இருக்கும், இல்லாத போகலாம், நாளைக்கு இந்த அரசு இல்லாத போகலாம், இந்த சமூகம் அழியலாம், அந்த பூமி அழியலாம், உண்மை அழியவே அழியாது. அதனால தான் சொன்னான், த ட்ரூத் எவர் ரிமைன்ஸ் சாக்ரோசாங்க்ட் அப்படின்னா, என்றைக்கே உண்மை என்பது புனிதத்துவம் வாய்ந்தது அப்படின்னா. ஒரு நம்பிக்கை என்பது சட்டத்தை விட பெரிது என்று நீங்கள் எவ்வாறு சொல்ல முடியும்? அந்த இடத்தோட சேர்த்து நீங்கள் அலர்ட் பண்ணுங்கள், அதை பற்றி கவலையே இல்லை. அவ்வளோ இடத்துலேருந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு இடம் நீங்கள் சொன்னது மறுபடியும் சொல்கின்றேன், அநீதி. பாபர் மசூதி தீர்ப்பு வெளியானதுலேருந்து இந்த தீர்ப்பு குறித்து விமர்சனம் பண்ணதற்கு பலரும் யோசித்தாங்கன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குங்கிறது ஒரு பார்வை. அதே நேரத்தில் இந்த தீர்ப்பு அப்பட்டமாக ஒருதலை பட்சமானது தெரிஞ்சு கூட பல ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய கட்சிகள் கூட இதில் எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் சரியான தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்துக்கு குரல் கொடுத்தது என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். அப்படி ஒன்றை நாம் சொல்லுவது என்பது ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பின் மீது உண்மையை செலுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு ஒப்பானது. ஒன்றை நாம் சொல்லிவிட்டேன், அதை அப்படியே ஏற்றுக்கொள் என்று சொல்லுவது எப்படி உண்மையின் பார்ப்பட்ட ஒரு நிலையாகும்? இதை நான் எல்லா அரசியல் தலைவர்களிடமும் கேட்கின்றேன். இந்த நாட்டு அரசு சொல்லுகிறது தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்தான ஆட்சியாளர்களாகிய நீங்கள். அப்படி எதையும் எதை நீதிமன்றம் சொல்லுகிறதோ அது ஏற்றுக்கொண்டிருந்தால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்குமா? அன்றைக்கு இந்த நீதிமன்றம் சொல்லும் பொழுது உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த கல்யாண் சிங்கினுடைய ஆட்சி தானே உத்தரப்பிரதேசத்தில் இருந்தது, நீங்களெல்லாம் சேர்ந்து தானே நீங்கள் அந்த உறுதிமொழியை அளித்தீர்கள். அன்றைக்கு நீதிமன்றத்திற்கு நீங்கள் அளித்த உறுதிமொழியை ஏற்றீர்களா? அதை முதலில் சொல்லுங்கள்.
அதை மீறி சென்று பாபர் மசூதியை இடித்தீர்கள். அது முதன்மையாக ஒரு ஜனநாயக படுகொலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்தியா என்பது ஒரு பல்வேறுபட்ட சமூகங்கள், பல்வேறுபட்ட தேசிய இனங்கள், பல்வேறுபட்ட சிறு சிறு மொழி குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, தேசமல்ல ஒரு நாடு. இதை ஒரு விடுதலை போராட்டத்தின் மூலம் உருவாக்கினோம். இது எல்லாருடைய பங்கும் இருக்கின்றது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மதத்தின் பங்கு அல்ல, அது 20-30 மதங்களினுடைய பங்கு இருக்கின்றது. ஒரு மொழி அல்ல, 300 மொழிக்காரர்கள் சேர்ந்து தியாகம் செய்து ஈட்டிய சுதந்திரம் இது. அதனால்தான் நாம் சொல்லும் பொழுது இதனை ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசு, யாருக்காகவும் அல்ல, ஒரு பொதுநிலையில் நின்று செய்யக்கூடிய ஒரு அரசு என்று வரும் பொழுது, என்றைக்கு விடுதலை பெற்றோமோ அன்றைக்கு விடுதலை பெற்ற போது இந்த நாட்டில் எந்தெந்த சின்னங்கள் வரலாற்றின் அத்தாட்சியாக, இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக எதுவெல்லாம் இருந்ததோ அவை அனைத்தையும் நாம் பாதுகாப்போம் என்கின்ற உறுதிமொழிதான் இந்த அரசமைப்பு. நான் சொல்லுவது தவறு என்றால் இந்த சட்டத்தை தெரிந்தவர்கள் இதை முதலில் முறியடிக்கட்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1947 ஆகஸ்ட் 15 பிறகு அந்த நாளில் எவையெல்லாம் இந்த நாட்டில் இருந்ததோ அவை அனைத்திற்கும் ஒரு இந்திய முத்திரை இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மசூதியோ, அது தேவாலயமோ, அது திருத்தலங்களோ, கோயில்களோ, குளங்களோ, எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் ஒரு அங்கங்கள். அவைகள் சிதைக்கப்படும் என்றால் நாம் அளித்த உறுதிமொழி மீறப்படுகிறது என்கிற அர்த்தம். அப்படி மீறப்பட்டது தான் 1992 December 6. அந்த நாளில் தென்சென்னை மாவட்ட இளைஞர் ஜனதாதளத்தினுடைய தலைவராக இருந்தவன் நான். அன்றைக்கு நாங்கள் பட்ட பாடு எப்படி என்பது எத்தனை பேருக்கு தெரியும். இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அமைதியாக இருக்கின்றது என்றால் அன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து சமூகங்களும் ஒன்றாக நின்று அமைதி காத்தன, மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு புரிதல் இந்த நாட்டில் இல்லாத காரணத்தினால் அப்பொழுது வெடித்த ஒரு மாபெரும் மத கலவரம், இந்த நாட்டில் ஓடிய இரத்த வெள்ளம், பறித்த 1000+ உயிர்கள். அதற்காக, அதை தடுப்பதற்காக மும்பையில் உண்ணாவிரதம் இருந்து அதன் காரணமாக கிட்னி பாதிக்கப்பட்டு பின்னாளில் தனது வாழ்வில் மிக வேகமாக சடுதியில் இறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு விபி சிங் ஆளானார். சமூக நீதி காவலர் அவர் எங்களுடைய தலைவர். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அந்த நீதிமன்றம் அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கும் போது அந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் எந்த அடிப்படையில் சொன்னீர்கள்? இந்த கேள்வியை நான் முதலில் அரசுக்கு கேட்கின்றேன். அந்த தீர்ப்பு வரும், எதுவாக இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தால் என்று சொல்கின்றீர்களே, உங்கள் கட்சி ஏற்குமா? அப்படி நீங்கள் சபரிமலை தீர்ப்பை ஏற்றுவீர்களா? ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏற்குமா? ராமர் கோயில் கட்டுவதற்கான இயக்கத்தை முன்னெடுத்த விஸ்வ இந்து பரிஷத் ஏற்குமா? ஏற்காதல்லவா? அப்பொழுது நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தீர்ப்பு தெரியும். அதானே நீங்கள் உள்ளிருந்து விளக்கிறது தானே? அதனால் இந்த நாட்டில் உள்ள தலைவர்கள் யார் யாரெல்லாம் இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பதற்காக ஏற்க வேண்டும் என்று யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்கள் உண்மையையும் நீதியையும் ஜனநாயகத்தையும் புறக்கணியுங்கள் என்று சொல்வதற்கு ஈடானது என்பதை முதலில் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு தீர்ப்பு என்பது விமர்சனத்திற்குரியது என்று இந்த நீதிமன்றம் சொல்லும் பொழுது, இந்திய உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திய போது அதன் மீதான விவாதத்தை ஏன் நீங்கள் விரும்பவில்லை? அப்படி நீ தீர்ப்புகள் மீது விவாதமே கூடாது என்றால் மேல்முறையீடு கூட கூடாதல்லவா? கூடாதல்லவா? பிறகு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து ஏன் மேல்முறையீட்டுக்கு சென்றோம்? அங்கே நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லாததா? இல்லை, அந்த தீர்ப்பில் வழங்கப்பட்ட நியாயம் போதுமானது அல்ல, நாட் ஃபிட் டு த இஷ்யூ என்பது தான் அதற்கான அடிப்படை. மேலே வருகின்றோம். இப்பொழுது மீண்டும் சொல்கின்றேன், அந்த சிக்கலினுடைய மூலத்திற்கு தீர்வு காணாமல் அளிக்கப்பட்ட இது ஒரு தீர்ப்பு என்பதனால் இதில் நீதி இல்லை என்று இந்த தீர்ப்பை நான் நேரடியாக விமர்சிக்கிறேன். இந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணுறீங்க, சரி, எதை எது விமர்சனம் பண்ணக்கூடிய கருத்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, காரணம் முதல்ல நம்ம இளைஞர்களுக்கு நம்ம விளக்குவோம். பாபர் மசூதி, ராமர் ஜென்ம பூமி என்கிற ரெண்டு தலைப்பு அந்த சிக்கலுக்கு உண்டு. பாபரி மஸ்ஜித் ஆர் ராம் ஜென்மஸ்தான், தட் இஸ் அ கண்டென்ஷியஸ் இஷ்யூ. கண்டென்ஷியஸ் என்ன அர்த்தம்? ஆழ்ந்து சென்று பார்க்க வேண்டியது என்ற அர்த்தம். இட் கேன் பி, இட் கேன் நாட் பி கண்டெட் ஜஸ்ட் லைக் தட். இது இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நகர்ந்து சென்று கடந்து சென்று விட முடியாது அப்படின்றதுனால தான் கண்டென்ஷியஸ் இஷ்யூன்றோம்.
அது வழக்காக மாறும்பொழுது அரசியலில் இருக்கும்போது பார்வைகள் எப்படி வேணாலும் செலுத்தலாம். அரசியல் என்பது கொள்கை சார்ந்த பார்வையாக இருக்கலாம், அமைதிக்காக இப்படி விட்டு கொடுத்துடலாம்னு சொல்லலாம், நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். நீதிக்கு சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் கிடையாது, நீதிக்கு ஒரே ஒரு பார்வை தான், த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஃபவுண்டடு ட்ரூத், எந்த உண்மை வெளிப்பட்டதோ அதை நிலைநிறுத்துவதற்கு பேர் நீதி. அப்படி இந்த இடத்தில் கண்டென்ஷியஸ் இஷ்யூன்னா என்னது, அது பாபர் மசூதி அங்கே இருந்தது, கண்ணால் பார்த்தோம், அங்கே முஸ்லீம்கள் சென்று தொழுகை செய்தார்கள், ஆவணங்கள் ரீதியாக இருக்கிறது. அங்கே ஒரு பகுதியில் வந்துட்டு ராம் சபுத்ரா என்று சொல்லக்கூடிய ராமரை வழிபட்டார்கள், அதுவும் இருந்தது. அதை முஸ்லீம் தரப்பில் வாதாடிய ரஜீப் தவான் எடுத்துக்கொண்டு மறுக்கவில்லை என்று சொன்னார். அதற்கு பக்கத்தில் சீதா ரசோய் என்கின்ற ஒரு ஆமாம் என்று சொன்னது இஸ்லாத்து தரப்பு. அடுத்தபடியாக அங்கே மூன்று இருந்த அதில் மையப்பகுதியில் வந்துட்டு அங்கே அந்த பகுதியில் இஸ்லாமியர் வழிபட்டார்கள். இரண்டு பகுதியிலும் பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை வெள்ளைக்காரர்கள் அமைத்தார்கள், அதுதான் இருந்தது. 85-86 அது நீக்கப்பட்டது, பிறகு பிரச்சனையானது 92 இடித்து தள்ளப்பட்டது. இவை யாவும் கண் முன்னால் நாம் கண்டு ஆவணத்தில் பதிவான உண்மைகள். இப்பொழுது வழக்கு செல்கிறது. அந்த வழக்கை இந்திய உச்சநீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொண்டது, டைட்டில் சூட். டைட்டில் சூட் என்றால் அந்த இடத்தை ஒரு சொத்தாக்கி இந்த சொத்து யாருக்கு சொந்தம் என்கின்ற அடிப்படையில் வழக்கை அணுகியது. யார் யார் சொந்தம் கொண்டாடினார்கள் அதன்படி பார்த்தால், சுன்னி வக்ஃப் வாரியம், ஷியா வக்ஃப் வாரியம், நிர்போகி அகாரா, ராம் லல்லா, அப்புறம் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு, இதில் எல்லாருடைய இதுவும் பண்ணிடுச்சு. அங்கே ஒரு மசூதி இருந்தது, ஆனால் மசூதிக்கு வக்ஃப் வாரியம் சொந்தம் கொண்டாட முடியாது, ஆவணங்கள் இல்லை, தள்ளியாச்சு. நிர்மோகி அகாரா, நாங்கள் தொன்று தொட்டு இது ராமர் கோயில், ராமர் பிறந்த இடம்னு நான் சொல்லிக்கிட்டு நாங்கள் இங்கே பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வரோம், எங்களுக்கு இது உரிமைப்படுத்துது. உன்னுடைய நம்பிக்கையை வைத்து ஒரு இடத்தின் மீதான உரிமையை கோர முடியாது. யார் சொன்னது, இந்திய உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் சொல்லுது. அடுத்தபடி அது சொன்ன ஷியா வக்ஃப் வாரியத்துக்கு தொடர்பே கிடையாது, தூக்கி போட வெளியில் தூக்கி போட்டாச்சு. அப்புறம் அது சொல்லுது ராம் லல்லா, ராம் லல்லா என்ன, அது ஒரு சட்ட ரீதியான ஒரு வாதி என்கின்றது, ஜுடிஷியல் பர்சன் ஆர் எ லிட்டிகண்ட் என்று சொல்லுகிறது. நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ராம் லல்லா என்கின்ற ராமருடைய சிலை அங்கே எப்படி வந்தது, 1949 December 22-23 இரவில் அது அங்கே வைத்து இஸ்லாமியர்கள் வழிபட்டு கொண்டிருந்த அந்த மசூதியினுடைய மையப்பகுதியில் அது நிலைநிறுத்த வைக்கப்பட்டு விட்டது. அது சர்ச்சையானது, நேரு நீக்க சொல்கின்றார், ஜவஹர்லால் நேரு அன்றைய பிரதமர் 49 நீக்க சொல்கின்றார், கோவிந்த் வல்லபவந்த் உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் அதை எடுத்தால் கலவரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பதை இருப்பதையே அப்படியே கட்டி காப்பது, ஸ்டேட்டஸ் கியூ, மெயின்டைனிங் ஸ்டேட்டஸ் கியூ என்று சொல்லிவிட்டார்கள். உள்ளே எடுத்துக்கொண்டு வைக்கப்பட்ட ராம் லல்லா ஒரு வாதி, ஆனால் அந்த சிலையை கொண்டு போய் உள்ளே வைத்தது தவறு என்று சட்டப்படி சட்டமீறல் என்று சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். சிலையை வைத்தது தவறு, வைக்கப்பட்ட சிலை எப்படி சட்டபூர்வமானதாகும், அது எப்படி இந்த வழக்கின் ஒரு வாதியாக சேர்க்கப்படும், அது எப்படி ஒரு டைட்டில் சூட்டில் ஒரு கிளைமண்ட் ஒரு கோரிக்கையாளராக ஆவார், நீங்கள் விளக்கியிருக்கிறீங்களா, எப்படின்னு விளக்கியிருக்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறீங்க இப்படி வந்துட்டு ஒரு கடவுளரை வந்து லிட்டிகண்ட் ஆக்கலாம், ஆக்கலாம், அப்போ அல்லாவையும் நீங்கள் லிட்டிகண்ட் ஆக்கி ஆகணும்ல. வணங்கப்பட்ட தெய்வம் ஒரு ஜுடிஷியல் பர்சன் என்ற ஆனால் வணங்கப்பட்ட தெய்வம் அங்கே இரண்டு, ஒன்று ஸ்ரீராமர், இன்னொன்று அல்லாஹ், இல்லையா உண்மையா இல்லையா. நீங்கள் நீதி நிலையிலேருந்து நீங்கள் பார்க்குங்க, நீங்கள் இந்தியருக்கு இந்தியர் அதே இது இந்து முஸ்லீம் அப்பறப்பட்ட பிரச்சனை, சட்டத்திற்கு முன்னால் வந்துவிட்ட பின் அல்லாவும் ஸ்ரீராமரும் ஒரே இடம் தானே, அப்போ ரெண்டு பேருக்கும் அங்கே கிளைமேட்டுன்னு சொல்லலாமா, அப்போ ரெண்டு பேருக்கு யாருடைய இடமா இருந்துச்சு, அது கோயில் இல்லை இருந்துச்சு, மசூதி இருந்துச்சு. ஆனால் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா அதற்கு கீழே ஒரு கட்டுமானம் இருந்தது, அது இஸ்லாமிய கட்டுமானம் அல்ல, அல்ல அல்லவா, ஆனால் ஒரு கட்டுமானம்,
அந்த இடத்தோட நீங்கள் நிறுத்துக்கிறீங்க. ஏன்னா அது கோயில்னு தொல்லியல் துறை சொல்லலை, அது ஒரு கட்டுமானம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னோம்னா, அது ஒரு சத்திரமாக கூட இருக்கலாம், அது ஒரு திருத்தலமாக கூட இருக்கலாம், கட்டப்பட்டு பாதியில் விடப்பட்டதாக கூட இருக்கலாம், கட்டப்பட்டு நீண்டராகி போய் அதுவே சிதைந்ததாகவும் இருக்கலாம். அது இடிக்கப்படவில்லை என்பதும் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. அது இடித்து விட்டு இது கட்டப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் ஒரு குவியல் மீது கட்டப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு பழைய கட்டுமானத்தின் மீது இது அமைந்திருக்கிறது, சரிதானா? இப்போ 49 வைக்கப்பட்டது சட்டத்திற்கு புறம்பானது, 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்டத்துக்கு புறம்பானது, 57 முதல்ல லிட்டிகேஷன் வந்துட்டுருக்கிற வரைக்கும் அங்கே முஸ்லீம்கள் தொழுகை செய்தார்கள் என்பது சட்டத்திற்கு, சட்டத்தால் நிரூபிக்க, தீர்ப்பில் நிரூபிக்கப்படுகிறது. இந்துக்களும் வந்து நம்பினாங்கன்றதுக்கும் அங்கே இருக்குது. எல்லாம் இருக்கும்போது இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஒத்துக்கிட்டு கடைசியில் எப்படி வந்துட்டு ராம்லல்லாவுக்கு அது சொந்தம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னோம்னா, அதுக்கு ஒரு அடிப்படையை இந்திய உச்சநீதி சொல்கிறது, அந்த இடத்த தான் நான் எதிர்க்கிறேன். அது என்னென்னா, ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். ஒரு இடத்தில் தொழுகை செய்தவர்கள் ஒப்பீட்டளவில் இரு சாராரையும் பார்க்கும்போது இந்துக்களுக்கு நீண்டகாலம் அந்த நம்பிக்கையும் அவங்க வந்துட்டு கும்பிட்ட வரலாறும் நிரூபணமாயிருக்கிறது, அது ஆவணங்களில் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எப்போத்துலேருந்து அந்த ஆவணத்தை சொல்கிறீங்க? நான் ஆவணத்தை எடுத்துக்கங்க, நான் இல்லைன்னு தப்புன்னு சொல்ல வரல, ஆவணத்தை எடுத்துக்கங்க. எந்த ஒரு சிறு ஆவணமும் ஒன்று எவிடன்ஸ் அதை எடுத்துக்கிடலாம். நான் ஒரு பயண ஆவணம் தான் அது, சில கெசட்டுகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆவணம் தான். ஆனால் எப்போத்துலேருந்து அதை சொல்கிறீங்க? எல்லாம் 18வது நூற்றாண்டு. மசூதி எவ்வளோ காலமாக இருக்குது? 1528 இருக்குது. அது 16வது நூற்றாண்டுலேருந்து இருக்கக்கூடிய சாட்சியம் பெரிதா? நீதிபதிகளே, உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், 16வது நூற்றாண்டில் 28 அந்த மசூதி கட்டப்பட்டு இருக்கிறது என்றால் அங்கே தொழுகை செய்பவர்கள் இல்லாமல் அங்கே மசூதி கட்டப்பட்டு இருக்குமா? அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, த பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறீங்களே, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவன்றதுனால நான் சொல்கிறேன், புள்ளியலை படித்தவன்றதுனால சொல்கிறேன், எப்படி எது முந்தியது அப்படின்னா, நீங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சிறுபான்மை, இது 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 நீதியா அநீதியா? எந்த எவிடன்ஸுமே கிடையாது, இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. பாபர் மசூதி இடித்தது தப்புன்ட்டீங்க, சிலையை உள்ளே வச்சதும் தப்புன்ட்டீங்க, யார் யாரெல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்களோ அவங்கள யாரும் இல்லைன்னு விட்டீங்க, கடைசியில் இவர் மட்டும்தான் நம்பிக்கை வச்சாங்கன்னு சொல்லி நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்களே, அப்போயே அதை நிர்மோகி அகராவுக்கு மறுத்தீங்க. நீங்கள் நம்பிக்கையின் பேரில் ஒரு இடத்தினுடைய உரிமை கோர முடியாது, இடத்தின் மீது ஒரு சொத்தின் மீது உரிமை கோர முடியாது என்றால் அதே நம்பிக்கையின் அடிப்படையில் ராம்லல்லாவுக்கு நீங்கள் எப்படி கொடுத்தீங்க சொல்லுங்கள்? அப்போ இதை வந்துட்டு விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க உண்மையின் மீது பற்று கொண்டவர்களா இல்லையா? இந்த அரசு இருக்கும், ஏன் இந்த இந்தியா இருக்கும், இல்லாத போகலாம், நாளைக்கு இந்த அரசு இல்லாத போகலாம், இந்த சமூகம் அழியலாம், இந்த பூமி அழியலாம், உண்மை அழியவே அழியாது. அதனால தான் சொன்னான், த ட்ரூத் எவர் ரிமைன்ஸ் சாக்ரோசாங்க்ட் அப்படின்னா, என்றைக்கே உண்மை என்பது புனிதத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, அது உனக்கு எனக்கு அப்படின்றது இல்லை, பெரும்பான்மை சிறுபான்மைன்றது இல்லை. அந்த இடத்தில் வழக்கை 40 தொடர்ந்து விசாரித்த 5 நீதிபதிகளான உங்களை பார்த்து கேட்கின்றேன், இதில் எங்கே நீங்கள் நிரூபிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க? அந்த இடத்துல இருந்த ராமர் கோயில் இடித்து அகற்றப்பட்டு அந்த இடத்துல பாபரனுடைய தளபதி மிர் பாகி அந்த மசூதியை கட்டணான்றதுக்கு ஒரு சின்ன காகித எவிடன்ஸ் நீங்கள் கொடுங்க. அந்த இடத்துல கோயில் கட்டுவோம், அதை கும்பிடலாம். ஏன்னா இடித்தது அநீதினா நிலைநிறுத்துறது நீதி எங்கே இருக்கு? சரி, உங்களுடைய நீதி அதுக்கே வரேன். இதே வழக்கு வருது, ஆனால் பாபர் மசூதி இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, போராட்டம் இருக்குது, கொலை நடந்துருச்சு, வர்றோம், நிறைய கொலை பண்ணியாச்சு நாட்டில், வர்றோம். இப்போ இந்த தீர்ப்பு அளிச்சிருக்கிறீங்களே, அப்போ நீங்களும் தானே இடிக்க சொல்லுவீங்க? நீதியை நிலைநிறுத்தாத நீங்கள் இடிச்சு தானே ஆகணும். அப்போ அவன் இடிச்சது ஏன் நீங்கள் தப்புன்றீங்க? ஒரு நம்பிக்கை என்பது சட்டத்தை விட பெரிது என்று நீங்கள் எவ்வாறு சொல்ல முடியும்? இந்த கேள்வியை நான் எல்லாரையும் பார்த்து வைக்கிறேன். நான் இறை நம்பிக்கை உடையவன், அது என்னுடைய அகநிலை. எனது உரிமை என்பது அனைத்தும், இந்த நாடு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட் என்பது அனைத்தும் எனது புற வாழ்க்கை தொடர்பானவை.
ஆனதுதான் இந்தியாவினுடைய அரசமைப்பினுடைய வீடிகை முகப்புரையில் ப்ரியாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் லிபர்ட்டி ஆஃப் கான்சியன்ஸ், வணங்குதல், மனசாட்சிப்படி வாழ்தல், மதத்தை கடைபிடித்தல், வழிபாட்டை கடைபிடித்தல், இவை யாவும் ஒரு சுதந்திரம் என்பது தனி மனிதன் என்றால் அது அகநிலையை சார்ந்த இடத்தில் இந்திய நாட்டினுடைய அரசு தலையிடாது என்பதற்கு அது அத்தாட்சி. இந்த நீதிமன்றம் அரசோடு சேர்ந்தது. ஃபவுண்டேஷன் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் டெமோக்ரஸின்னு சொன்னோம்னா அதில் நீதிமன்றம் ஒன்று. நீங்கள் எப்படி மத நம்பிக்கையை அடிப்படையாக வைக்கலாம்? எந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபெய்த்து ஒரு சொத்தின் மீதான ஒரு இடத்தின் மீதான உரிமை கொண்டாட முடியாதுன்னு உங்கள் தீர்ப்பை சொல்லிட்ட உடனே அப்புறம் மக்களினுடைய ஃபெய்த்தெல்லாம் நீங்கள் எப்படி சர்வே எடுத்து பார்த்தீங்களா? நான் ஏற்பாடு பண்ணி 10,000 பேர் நான் அனுப்புகிறேன். இந்த இடத்துல தான் நாங்கள் கும்பிட்டுருந்தோம்னா நாங்கள் போயிட்டோம். இப்போ நாங்கள் மறுபடியும் கேட்குறோம். அந்த வழக்கில் நீ என்ன ஆதாரத்தை வச்சு நீ முடிவெடுப்பீங்க சொல்லுங்கள். என்ன அடிப்படை அது? ஃபெய்த்துன்றது எப்படி அடிப்படை சொல்லுங்கள். யூ ஷுட் ஹாவ் டு பி ப்ரூவ்டு வித் எ ஃபிசிக்கல் எவிடன்ஸ். ஃபிசிக்கல் எவிடன்ஸ்னால் அங்கே அவங்க கோயிலில் வழிபட்டிருக்க வேண்டும். இஸ்லாமிய தரப்பு ஒத்துக்குச்சு, இந்த இடத்துல ராம் சபுத்ரா, இந்த இடத்துல இவங்க கும்பிட்டாங்க, அவுட்டரில் கும்பிட்டாங்க, அந்த இடத்தோட சேர்த்து நீங்கள் அலாட் பண்ணுங்கள், அதை பற்றி கவலையே இல்லை. அவ்வளோ இடத்துலேருந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு இடம் நீங்கள் சொன்னது மறுபடியும் சொல்கின்றேன், அநீதி. நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் உண்மைக்கு எந்த விதமான முக்கியத்துவமோ ஒரு இடமோ தரல. அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறீங்கன்னா, முடிச்சு வைப்போம், இப்போ இருக்கிற ஆட்சி ஏற்ற மாதிரி முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்புதல் மனப்பான்மை, எ கிவ்விங் அப் மென்டாலிட்டி, இதுதான் ப்ரிவைல் ஆகியிருக்கு, உங்களுடைய மனதை செலுத்தி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் விஸ்வ இந்து பரிஷத்தின் தலைவர் விஷ்ணுஹரி டால்மியாவும் பின்னால் வந்த மற்றொரு தலைவரான அசோக் சிங்காலும் சொன்னார்கள், எங்களுடைய நம்பிக்கை நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டதல்ல என்று சொல்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தீர்ப்படுத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு கோயிலும் ஒரு புற இடம்தான், இஸ்லாமியர்களுக்கும் அது ஒரு புற இடம்தான். ஒன்றை விட ஒன்று எப்படி பெருசு சின்னதுன்னு நீங்கள் தீர்மானிச்சிங்க, அது சொல்லுங்கள். அது ஸ்ரீராமருக்கு வழங்கப்பட்ட நியாயம், அது அதுதான் என்னை கொதிப்பேற்றுகிறது. அவங்க வந்துட்டு ராமரை கொண்டு வந்துட்டு அரசியலாக்கினார்கள், நீங்கள் அநீதியாக்கிவிட்டீர்கள். இந்த நாட்டுக்கென்று ஒரு தன்மை இருக்குல்ல, இந்த மண்ணுக்கென்று ஒரு நீதியின் தன்மை இருக்குல்ல, அது இங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி அவர்களே, இந்த எடியவன் சொல்கின்றேன், சிந்தித்து பாருங்கள். நான் உங்களுக்கு உதாரணத்தோடு விளக்குனேன். சிதம்பரத்துக்கு ஒரு நீதி, சபரிமலைக்கு ஒரு நீதி, அயோத்திக்கு இன்னொரு நீதி. வாழ்வதற்கே பிறந்தோம், மாய்த்து கொண்டு சாவதற்கல்ல. மதங்கள் யாவும் நம்மை வாட வைக்கவே, நம்மை வீழ்த்துவதற்கோ கொல்வதற்கோ அல்ல, ரத்தம் சிந்தவல்ல, அன்பை அள்ளித்தர என்று சொல்லி இங்கே மத நல்லிணக்கத்தை வந்துட்டு உடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க திட்டவட்டமாக இந்த இந்துத்துவ சக்திகள். அதுக்கு தான் அவங்க வந்துட்டு திருவள்ளுவருக்கு அடிக்கிறது எல்லாத்தையுமே பண்ணுவாங்கன்னு நிறைய இருக்குதுன்னு வச்சுங்க. தீர்ப்பில் முக்கியமான அம்சமாக இஸ்லாமியர் தரப்புக்கு 5 ஏக்கர் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இடம் கேட்டு யாரும் கேஸ் போடலை, அந்த அதோட உரிமை தான் எல்லாருக்குமான பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு உரிமை அவங்களுக்கும் சொல்லிட்டு இஸ்லாமிய தரப்புக்கு ஒரு 5 ஏக்கர் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது, அந்த நீதிபதிகளுக்கே உள்ள உறுத்தி சமாதானப்படுத்தணும் அடிப்படையில் கொடுத்துருக்காங்களா சட்ட அடிப்படையில்? இல்லை, அதான் சொல்ல வரேன். அது அந்த இடத்துல அந்த மசூதி இருந்துச்சு, அந்த மசூதி அது வேற ஒரு இடத்துல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய தீர்ப்பையும் நான் சுட்டி காட்டுறேன். இஸ்லாமியர்கள் தொழுவதற்கு வந்துட்டு மசூதி தேவையில்லைன்றீங்க. இது வேற ஒரு நீதிபதி சொன்ன வேற ஒரு தீர்ப்பில் நீங்கள் எடுத்துக்க மேற்கோள் காட்டுறீங்க. அதை நீங்கள் நிர்ணயம் பண்ணலாமா? முதல்ல நான் ஒரு இந்துங்க, உங்களுடைய பார்வையின்படி நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் இறைவனுடைய வழியில் நான் நடக்கிறேன், வாழறேன். நான் கேட்குறேன், எனக்கு கோயில் அவசியமானு நான் கேட்குறேன், இல்லை கோயில் இல்லாத நான் கும்பிட முடியாதான்னு நான் கேட்குறேன். ஒரு இஸ்லாமிய 6 வேளை வீட்லேயும் தொழுகை நடத்தலாம், ஒரு இந்து ஒவ்வொரு நாளும் வீட்லேயும் கும்பிடலாம், கற்பூரம் ஏற்றி சூடமேற்றி ஊதுபத்தி வச்சு படையல் போட்டு நான் கும்பிடலாம். நீங்கள் எந்த ஸ்ரீராமரை நீங்கள் சுட்டி காட்டி இந்த தீர்ப்பை வழங்கினீர்களோ அந்த ஸ்ரீராமருடைய ராமர் பட்டாபிஷேக படத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கோடிக்கணக்கான வீடுகளில் அது கும்பிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. எங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றும் இங்கே ராமர் கோயிலெலாம் ஒன்றும் இல்லை, அதனால் ராமர் கும்பிடாது இருக்கிறோமா? நீங்கள் அப்படி சொல்லலாமா? அது எவ்வளோ ஒரு எடுத்தறிஞ்சார் போன பேச்சு அது. நீங்கள் எப்படி அவங்களோட இடத்துக்கு வந்து அதை பேசுகிறீங்க?
இதில் இடம்பெற்ற நீதிபதியான நசீருக்கு அப்படி சொல்றதுக்கு முதல்ல ஒரு இடத்தை அந்த உரிமை இஸ்லாத்து தருமா? ஒரு இடம் என்பது ஒரு வழிபாட்டு தலம் என்று சொன்னதை, ஒரு கட்டடம் என்று சொன்னதை பிஹெச்பி தரப்பு கட்டடம் என்று சொன்னதை எதிர்த்தது. ஆனால் நீங்கள் விஸ்வ இந்து பரிஷத்தின் தலைவர் விஷ்ணுஹரி டால்மியாவும் பின்னால் வந்த மற்றொரு தலைவரான அசோக் சிங்காலும் சொன்னார்கள், எங்களுடைய நம்பிக்கை நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டதல்ல என்று சொல்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தீர்ப்படுத்தியிருக்கிறீர்கள். அன்றைக்கு சொன்னது விஎஸ்பி தலைவர், இன்றைக்கு சொன்னது இந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு. நான் உங்களுக்கு இது ஒரு அவலம் அல்லவா? நீதித்துறை இப்படி செய்யலாமா? நீதித்துறையில் ஒவ்வொரு தீர்ப்பும் ஒரு மைல்கல், ஒரு வழிகாட்டுதல். அதனால்தான் உங்களுக்கே ஒரு ஐயம் ஏற்படும் பொழுது நாம் எங்கே இருந்து இந்த ஐயப்ப சுவாமியை தொடர்பான சபரிமலை தீர்ப்பை அளித்தோம் என்கின்ற ஐயம் உங்களுக்கு வந்ததல்லவா? போன ஆண்டு கொடுத்த ஒரு மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு தீர்ப்பின் மீது இரண்டு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு சரி என்று சொன்னதை உங்களால் மூன்று பேரால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை அல்லவா? உங்களாலும் தீர்மானிக்க முடியவில்லை அல்லவா? பிறகுதானே நீங்கள் ஏழு பேருக்கு நீங்கள் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி இதை தீர்மானிச்சிங்க சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும். ஒரு இடத்துல நீங்கள் நம்பிக்கையை சொல்கிறீங்க, சிதம்பரம் கோயில் வரும்போது அவங்களுக்குன்னு சொல்கிறீங்க, அவங்க தான் தீர்மானிப்பாங்கன்னு தீட்சிதர்கள் கொடுத்துறீங்க. சபரிமலை வரும்போது உரிமை தான் முக்கியன்றீங்க. இப்போ மறுபடியும் அயோத்தின்னு வரும்போது ரொம்ப நாள் அவங்க நம்பிக்கையை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்கன்றீங்க. நம்பிக்கையை வச்சு தாங்க எல்லா இடத்துக்கும் போகிறோம். அயோத்தி உட்பட பல இடங்களில் இங்கே தான் ராமர் பிறந்தார்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் நாங்கள் கற்பூரம் கொடுத்து வணங்கிட்டு தான் நாங்கள் வர்றோம். ஏன்னா நாங்கள் சந்தேகிக்கலை. நீங்கள் உங்கள் முன்னாடி வந்த வழக்கில் எப்படி இன்னொரு வழிபாட்டு தலம் இடிக்கப்படலான்றத சொல்லுங்கள். எங்கள் ஒவ்வொருத்தரும் மனதுக்குள்ளேயும் நான் தான் ஆத்மனாக இருக்கின்றேன் என்று சொன்ன கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு ஆத்மானம் சர்வம் பூதானி என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வழிபடுறோம். எங்களுக்கு கோயிலும் ஒரு புற இடம்தான், இஸ்லாமியர்களுக்கும் அது ஒரு புற இடம்தான். ஒன்றை விட ஒன்று எப்படி பெருசு சின்னதுன்னு நீங்கள் தீர்மானிச்சிங்க, அது சொல்லுங்கள். அது ஸ்ரீராமருக்கு வழங்கப்பட்ட நியாயம், அது அதுதான் என்னை கொதிப்பேற்றுகிறது. அவங்க வந்துட்டு ராமரை கொண்டு வந்துட்டு அரசியலாக்கினார்கள், நீங்கள் அநீதியாக்கிவிட்டீர்கள். இவ்வளவுதான். இதில் எந்த இடத்தில் அந்த இணக்கப்பாட்டை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் சொல்லுங்க. இந்த மதங்களுக்கிடையே ஒரு இணக்கப்பாட்டு வேணும்னு இவ்வளவு காலம் சகிச்சுக்கிட்டு போராடணுமே, அந்த இணக்கப்பாடு இந்த தீர்ப்பின் மூலம் வந்திருக்குன்னு உங்கள் அஞ்சு பேரை நீங்கள் யாராவது நம்பினேன், மனப்பூர்வமாக நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அறிக்கையை தாங்க. ஒரு வெளி மனிதரா பொது மனிதரா நின்று நீங்கள் அறிக்கையை தாங்க. நீதிமன்றம் அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பு, அதற்கு பின்னால் சென்று நீங்கள் ஒளிந்து கொண்டு இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறீர்கள் ஏற்கத்தக்கதல்ல. இந்த அஞ்சு ஏக்கர் நிலம் அது என்ன அங்கே கேட்டாங்களா? அது கேட்டாங்களா? ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம், நீங்கள் ஒரு வீட்டுக்கு பொருத்துறத வந்துட்டு ஒரு வழிபாட்டு தலத்துக்கு பொருத்தலாமா? ஒரு பொது திட்டம், எ பிளேஸ் ரெக்யர்டு ஃபார் பப்ளிக் பர்பஸ். எதிர்காலத்தில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் வரும் நான் சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அன்றைக்கி தெரியும். ஒருத்தருடைய வாழ்விடத்தை பறிக்கலாம் ஒரு பொது நன்மைக்காக, அதுக்கு வேற ஒரு இடத்த தரலாம் பாடறதுக்கு. ஒருத்தருடைய வழிபாட்டு தலத்தை நியாயத்துக்கு புறம்பா அநீதியாக சட்டப்படியான ஒரு குற்றச்செயலை நிகழ்வுத்தி அதை நொறுக்கி தள்ளிட்டதுக்கு பிற்பாடு வேற ஒரு இடம் கொடுப்பீங்களா? அதுக்கு பேர் நியாயமா? அதை யாரும் கேட்டாங்களா? வக்ஃபாரியத்தையும் சியா வக்ஃபாரியம் இவங்களையெல்லாம் மட்டுக்கிட்டு வச்சுட்டு பேசாதீங்க. இந்த நாடு இரண்டாவது அதிக முஸ்லீம் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகையை கொண்ட நாடு இது. இந்த நாட்டுக்கென்று ஒரு தன்மை இருக்குல்ல, இந்த மண்ணுக்கென்று ஒரு நீதியும் தன்மை இருக்குல்ல, அது இங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி அவர்களே, இந்த எடியவன் சொல்கின்ற சிந்தித்து பாருங்கள். அதுதான் இங்கே முக்கியம். அவங்க கேட்கல, நீங்கள் கொடுக்குறீங்க. இது வந்துட்டு என்னென்னா அதான் உனக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண பஞ்சாயத்து இது, ஏற்க முடியாது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது ஒரு மைல்கல், அது வரக்கூடிய காலங்களுக்கு வழிகாட்டிருக்கும்னு சொன்னீங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலான இந்த தீர்ப்பு என்பது வரக்கூடிய காலங்களுக்கு எது போன்ற வழிகாட்டுதலாக மற்ற வழக்கு பார்த்துக்கோ? எல்லாத்தையுமே சொல்லலாம். அதனால தான் சொன்னேன் நான், நம்பிக்கைன்றது ஏன் ஒரு அகநிலைன்னு நான் சொன்னேன்னா அது மனிதன் அகத்தில் பெறக்கூடிய அனுபவத்தின் பார்ப்பட்டதுன்றதாக நான் சொல்ல வரேன். இப்போ என்னுள் இருந்து இறைவன் வழி நடத்துகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரில் இருக்கிற மனிதன் ஏற்றுக்குவானான்னு நான் கேட்குறேன். அது என் வாழ்க்கைங்க, அது நான் பட்ட அனுபவம்.
நான் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையிலேருந்து அதை நான் சொல்ல முடியும். அது என் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டால் புரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டி இல்லை அவ்வளோதான். அதை எப்படி நான் பொதுவில் வச்சு நான் நம்புகிறேன்னு நான் வந்துட்டு உங்களை கட்டுப்படுத்த முடியும்? அப்போ இது எப்படி ஒரு முன்னுதாரணமாக ஆகும்? ஃபெய்த்து தான் அடிப்படை அப்படின்னா, அப்போ ஒரு ஃபெய்த்தும் மோதிக்காதா, மோதி மண்டை கிழியாதா? அது விலங்குகளுக்கு ஒரு பொது தர்மம் வகுக்க முடியாது, மனிதர்களுக்கு பொது தர்மம் வகுக்க முடியும். அது ஆன்மீகம் செய்தது, மதங்கள் கடைபிடித்தன, வழிமாறியும் போயிருக்கின்றன. அரசியல் என்பது அரசர் காலத்திலிருந்து ஜனநாயக அரசியலுக்கு வந்துவிட்ட பின் நம் ஜனநாயக அரசமைப்பு அதை தீர்மானித்தது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை தீர்மானித்துத்தான். 1, 2, 3 ஆர்டிகல் எழுதுறதுக்கு முன்னாடி அது பிரியாம்பிளில் போயிட்டு சொல்லிடுச்சு, த லிபர்ட்டி ஆஃப் கான்சியன்ஸ் என்று. நம்பிக்கை எங்கே எடுத்து போய் வச்சுட்டான் பாருங்கள், மனசாட்சிக்கு போயிட்டான். இது நீங்கள் மனசை தேடுவீங்களா இல்லை மனசு அதனால் இல்லைன்னு மறுப்பீங்களா? எவ்வளவு தெளிவாக அவர் செஞ்சுருக்கிறார் பாருங்கள். அவர் என்ன வேறு யார், பாபா சாஹேப் அம்பேத்கர் உள்ளிட்டவர்கள் தலையாய மனிதன் அவர் தான். அதுதான் காக்கிறது. இல்லாட்டி இவங்க கொடுக்குற தீர்ப்புக்கெல்லாம் போனீங்க அப்படின்னோம்னா சபரிமலையில் அடிச்சிக்கிற மாதிரி நாடு முழுவதும் அடிச்சிக்க வேண்டியதுதான் இல்லையா? நான் உங்களுக்கு உதாரணத்தோடு விளக்குனேன். சிதம்பரத்துக்கு ஒரு நீதி, சபரிமலைக்கு ஒரு நீதி, அயோத்திக்கு இன்னொரு நீதி, அப்புறம் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஒரே ஒரு நீதிபதியை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன். நீதிபதி நீதியரசர் இந்து மல்ஹோத்ரா பெண்மணி சபரிமலையில் சொல்லும் பொழுதே அவர் சொன்னார், நாம் அரசமைப்பு சட்டப்பிரிவு 26 அளித்துள்ள அந்த மத சுதந்திரம் என்பதில் தலையிட முற்பட்டால் நீதிமன்றம் நாம் தலையிட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும், அது ஆபத்தானது என்றார். அவர் சபரிமலை வழக்கில் அவர் அது ஒத்துப்போன அந்த தீர்ப்பை அவர் அளிக்கவே இல்லை. ஏனென்றால் அது ஒரு இடம், அந்த இடத்திற்கான வரைமுறைகளை, அந்த இடத்தை யார் அமைத்து அதை காத்து வருகின்ற அந்த பரம்பரை உரிமைதாரருக்கே உரியது, பந்தள மகாராசா. அப்படித்தான் அவங்க தான் அதை தீர்மானிக்கணும் அப்படின்றத ஏற்றுக்கிட்டு போயிடுவோன்ட்டாங்க. அதில் தர்ம நியாயங்களை பற்றி இப்போ கடைபிடிக்கிறேன், நான் தர்ம நியாயத்தை பற்றி கடைபிடிக்கிறவன், ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அப்போ அவர்கள் எவ்வளவு ஒரு உயர்ந்த நீதிபதியாக இருந்து அதை சொன்னார்கள். அடுத்ததில் உடனே அடுத்த நாள் 3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நிலம் மாறுதில்ல, அங்கே உரிமையை கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு நீதிபதி கோகாய் சொல்கிறார்ல, சொல்லிட்டு 7 நீதிபதிக்கு போகலாம், ஏன்னா அது நிறைய சிக்கல் வருது அப்படின்னு. அப்போ இந்த சிக்கலினுடைய மிகப்பெரிய தீர்வுக்கான ஒரு வாய்ப்பு தானே பாபர் மசூதி ராமர் ஜென்மபூமி விவகாரம். நீங்கள் ஸ்ரீ ராமர் கோயில் தான் அங்கே இருந்ததுன்னு உறுதிப்படுத்திட்டா இந்த இஸ்லாமியர்கள் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இஸ்லாமியர்களை தாண்டது ஒன்றும் கிடையாது, சுவாரியம் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு கட்டுப்பட்டது. அதே மாதிரி தனிநபர் சட்ட வாரியமாக தான் நான் சொல்ல வரேன், இந்த இஸ்லாமியர்களுக்கு கட்டுப்பட்டது. அப்படி கட்டுப்பட்ட அந்த 2 அமைப்பு எழுதி கொடுத்துட்டு போயிடுமே, ஏன்னா அவங்களுடைய புனித குரான் படி எந்த ஒரு புனித தலத்தையும் இடித்து விட்டு அந்த இடத்துல மசூதி கட்டக்கூடாது. அது முடிஞ்சு போன கதை, இங்கே தீர்ப்பு எழுத வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உலகம் உங்களை நினைத்து மதித்திருக்கும், இந்தியாவினுடைய ஜுடிஷியரி என்பது அவ்வளோ உச்சதரமானதுன்னு. ஆனால் நீங்கள் அதை செய்யவே இல்லையே. இந்த ஐயன் அதனுக்கு யோசிக்கிறத வந்துட்டு உங்கள் 5 பேருக்கு வந்துட்டு வரவே வராதாது. கீழடியை நோண்டவுடனே தமிழர் நாகரிகம் எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு முதல்ல அந்த உண்மையில் விருப்பம் இல்லை. இந்த நாட்டுக்கு நன்மையிலும் உண்மையிலும் ரொம்ப விருப்பம் இல்லாத ஒரு நிலை இருக்குது. இது எல்லாருமே நான் குறிப்பிட்டு நான் சொல்ல வரேன். உண்மைன்னு வெளியில் வந்ததுன்னா அது ரொம்ப கசக்குது, நன்மைன்னு ஒன்று வெளில வந்ததுன்னா அது அவங்களுடைய சுயநலத்தை இடிக்குது. இந்த நாட்டினுடைய பின்னடைவுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இதுதான். வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும்னு நீங்கள் ஒன்றே ஒன்று தாங்க, நம்பிக்கை அப்படின்றது வந்துட்டு அடிப்படையற்றது அல்ல. நான் ஒரு ஆன்மீகவாதியாக சொல்ல வரேன். அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இளைஞர் ஜனதா தள தலைவராக இருந்தேன்னு சொன்னேன்னா நாங்கள் என்ன பண்ணோன்னா, கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார், இங்கே எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் கேட்டுக்கங்க. இதை நான் கட்சி அரசியலுக்காக சொல்ல வரல. 6ஆம் தேதி இடிக்கப்பட்டது, நான் வெளியில் ஒரு காட்டில் நான் தங்கியிருந்துட்டேன், வந்தேன். இந்த சாதாரண மனிதனுக்கு ஏற்பட்ட அனுபவம், இந்த நாட்டை ஒரு இருள் கவியதை போல் நான் உணர்ந்தேன். அன்றைக்கி 6 மணிக்கு தான் எனக்கு தெரியும் இடிக்கப்பட்ட விடையுமே. உடனே கடை கடைன்னு வேலை பார்த்தோம். அப்போ நாங்கள் வந்துட்டு இந்த ஹாஃப் பிட்டுன்னு சொல்லுவோம், 30x40 வந்துட்டு சிங்கிள் பிட்டு போஸ்டரு, ஹாஃப் பிட்டை போட்டு உடனே என்ன பண்ணோம், அதில் வந்துட்டு வாழ்வதற்கே பிறந்தோம்,
மாய்த்து கொண்டு சாவதற்கல்ல, மதங்கள் யாவும் நம்மை வாட வைக்கவே, நம்மை வீழ்த்துவதற்கோ கொல்வதற்கோ அல்ல, இரத்தம் சிந்தவல்ல, அன்பை அள்ளித்தர என்று சொல்லி அந்த பேனரை போஸ்டர்லாம் ஒட்டி சின்ன சின்ன பிட்டை அடித்து இங்கேருந்து போகிற வெளி மாநில பஸ்ஸில் எல்லாத்தையும் ஒட்டி விட்டோம். அப்புறம் அங்கங்கே இருந்த ஜனதாதள கட்சிக்காரங்க எல்லாரும் ஓட்டினாங்க, திமுககாரங்க ஓட்டினாங்க, எல்லாமே பண்ணாங்க. இது ஒன்று. அந்த நேரத்தில் வந்துட்டு ஐயா கலைஞர் மு கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒரு சூளையில் ஒரு கூட்டம் கூட்டினார், ஆற்காடு வீராசாமி தலைமையில் நடந்தது. இந்த நான்கு தலைவர்களும் பேசிய பேச்சு, குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி கடைசியாக பேசிய பேச்சு, தயவு செய்து அது முரசொலியில் பதிவாயிருக்கும், அதை எடுத்து நோட்டீஸாக போட்டு கொடுங்க. ஒரு ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசியல் இந்த நாட்டில் அது ஏன் கடைபிடிக்க வேணும் அப்படின்றதுனுடைய அந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கலைஞர் அவர்கள் பேசிய பேச்சு இந்த மண்ணில் ஒருத்தர் கூட சாகலை. அப்போ தான், அதுதான் இங்கே முக்கியம். இந்த கட்டமைப்பு தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அரண். இங்கே மத நல்லிணக்கத்தை வந்துட்டு உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க திட்டவட்டமாக இந்த இந்துத்துவ சக்திகள். அதுக்கு தான் அவங்க வந்துட்டு திருவள்ளுவருக்கு அடிக்கிறது எல்லாத்தையுமே பண்ணுவாங்கன்னு நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஒருங்கிணைந்து நம்ம வாழறோம்ல, இதை வந்துட்டு அவங்க சிதைக்க வராங்க. இதை சிதைச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது. இப்போவே இவிஎம்னால இல்லை, அதனால் அதையும் கலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனநாயக நல்லிணக்கல்லைனா ஜனநாயகம் போச்சு, ஜனநாயகம் போச்சு அப்படின்னா இந்தியாவே போச்சு. அதனால் ரொம்ப நல்ல ஆழமாக நம்ம மக்கள் உணர வேண்டியது என்னென்ன, பதட்டப்படாதீங்க, எதற்காகவும் பதட்டப்படும், ஆனால் விவாதியுங்கள். ஜனநாயகத்தில் சாக்ரட்டிஸ் காலத்திலிருந்து இந்த உலகில் கடைபிடிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விடயம் விவாதிப்பது என்பது, த டயலாக்ஸ் ஆஃப் பிளாட்டோ என்று சொல்லி சாக்ரட்டிஸ் எழுதியிருப்பார். இளைஞர்கள்லாம் எடுத்து படிங்க. எதற்காகவும் நீங்கள் வந்துட்டு அச்சப்படாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க. என்ன இதன் மூலம் வந்துட்டு நம்ம ஒன்றா ஆகிறதும் நம்ம வலிமைப்பட்டு நிற்கிறதும் உறுதிப்பட வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே இன்னும் நிறைய சந்திப்போம், குளிர்கால கூட்டத்தொடரெலாம் வருது, நிறைய சந்திப்போம், எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து நிற்கணும். அதனால் இறைவன் இருப்பையும் எவரும் அழிக்க முடியாது, இறைவனின் தீர்ப்பையும் எவரும் மாற்றி எழுத இயலாது. அதனால் நடப்பது நடப்பது அனைத்தும் அவனுடைய பாதையில் நன்மையாகவே சென்று முடியும். அல்லாஹ்.